ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு எனது குக்கிங் வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பைத்தங்காயையும் பிலாக்குட்டையும் போட்டு எப்படி ஒரு பிரட்டல் கறி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைத்தங்காயை எப்படி சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் உடைச்செடுத்த பைத்தங்காயை வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். அதே மாதிரி நாங்கள் பிலாக்குட்டையும் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பிரட்டல் கறி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு சட்டி ஒன்று எடுத்து, நீங்கள் வளமையாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணி, நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோடு இப்போ கொஞ்சம் வெண்ணெய் கொதிச்சு வரைக்கலாம், அதுக்குள்ளே கடுகை போடுவோம். கடுகு லைட்டாக வடித்து வரைக்கலாம், அதுக்குள்ளே பிரிஞ்சு எடுத்து போடுவோம். இப்போ நான் இதோட வெட்டி வச்சுக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் என்ற அவசியம் இல்லை, ஒரு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சுனாலே ஓகே. அது மட்டும் லைட்டாக வதக்கி எடுப்பேன். இந்த டைமில் நான் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் போட போகிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. என்ன மிளகாத்தூளும் போட போகிறோம், அதோட உள்ளியும் சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுப்பேன். இந்த டைமில் நான் பைத்தங்காயும் இதோடு சேர்த்து போட்டு வதக்க போகிறேன். பைத்தங்காயம் லைட்டாக வதங்கி வரைக்குள்ள இதுக்குள்ள நான் எடுத்து வச்சுக்க பிலாக்குட்டையும் போட்டு லைட்டாக வதக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவேன். இதோட நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், நல்லா குயிக்காக வதங்கி வந்துடும். இப்போ எல்லாமே லைட்டாக வதங்கி வந்த பிறகு இதுக்குள்ளே கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எந்தளவு காரம் தேவையோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை போட்டுக்கொள்ளுங்க. இதோட நான் கொஞ்சமாக தேங்காய் பால் விடுறேன். நாங்கள் அடுப்பை குறைச்சி விடுவோம். குறைச்சி ஒருக்க வதக்கி எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை குறைச்சிட்டு மூடி விட்டோம்னா அது நல்லா கிடந்து வத்தி வதங்கி வரும். கொஞ்சம் அந்த எண்ணெய் வார மாதிரி இருந்துச்சுன்னா கறி ரெடி ஆகிடும். அதை மட்டும் மூடி அவிய விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த எண்ணெய் தன்மை வரவழிக்கிட்டது. நீங்கள் அதுக்கு பிறகு எந்தளவு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு இந்த டைமில் ஓகேயாக இருக்குது, நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பைத்தங்காயும் பிலாக்கொட்டையும் போட்டு பிரட்டல் கறி செய்திருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமெண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்துருக்க செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.